அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கோல்டன் ஆல்கமி வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது சைட்லேயும் டிஸ்பிளே ஆகும். கோல்டன் ஆல்கமி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரெகுலர் ரெமெடியாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவேன். கோல்டன் ஆல்கமி எடுக்கிறதுனால நம்மளோட பாடியில் என்ன விஷயம்லாம் ரெடி ஆகும் அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் நாள்பட்ட டிசீசஸ் இருந்துச்சு அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த கோல்டன் ஆல்கமி எடுக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் டெய்லி நீக்குது. ஸோ அப்படி நீங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய வாதம் பித்தம் கபம் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த சமநிலை வருவதுக்கு அது உதவுது. எப்படி வந்து கோல்டன் ஆல்கமி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சுகர் நார்மல் ஆகுது, பிபி நார்மல் ஆகுது, நாள்பட்ட அஜீர்ண கோளாறு சரியாகுது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எனக்கு கிடையவே கிடையாது இப்போது, ஏன் இந்த மாதிரிலாம் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா, அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட உடல் வந்து சீராவதற்கு தடையாக இருக்க விஷயங்கள் என்னென்ன. இன்னும் சில பேர் கோல்டன் ஆல்கமி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தூங்குற அப்படின்னு சொல்கிறீங்க, மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட உடலில் ஸ்டக்காக இருக்கிற பிளாக்காக இருக்கக்கூடிய உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை பாதிக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அது சரிப்படுத்துது. அது எப்படி சரிப்படுத்துது அப்படின்னா, கழிவுகள் அத்தனையும் வந்து தினம் தினம் நீக்குது. இப்போ வந்து ஒரு கழிவு நீக்க பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சில நாட்களுக்கு அதை கடைப்பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் பழையப்படி பழைய நிலைமைக்கு போகும்போது திருப்பி கழிவுகள் சேர ஆரம்பிக்கும், திருப்பி பழைய பிரச்சனைகள் வந்து திருப்பி வர ஆரம்பிக்குது. இதனால தான் இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்து அதுக்குன்னு பிரயத்தனப்பட்டு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பட் கோல்டன் ஆல்கமி வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னா, டெய்லி நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த போடுறோம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மலம் போகுது வெளியே, அப்படின்னாலே கழிவுகள் வந்து சீராக வெளியே போகுது அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வர்றதே பெரிய விஷயம், இல்லை ரெண்டு தடவை வேறு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குற ஆட்களும் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் போவேன் அதுவே பெரிய கஷ்டம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டம், மலமிளக்கிகள் சாப்பிட்டா தான் எனக்கு போகும் இப்படி சொல்கிறது இருக்கு. மொத்தத்தில் கழிவு நீக்கம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய திண்டாட்டமும் கஷ்டமாகவும் இருக்கிற இந்த ஒரு சூழலில் கோல்டன் ஆல்கமி வந்து நம்ம தினம் தினம் எடுக்கும் பொழுது அது ரொம்ப தீவிரமான பிரச்சனைங்க இருக்கிறவங்க வந்து காலை ஒரு வேளையும் இரவு ஒரு வேளையும் உணவுக்கு அடுத்து தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். உணவு எம்டி ஸ்டமக்கில் அதை எப்பயுமே எடுக்கக்கூடாது. அது மாதிரி கோல்டன் ஆல்கமி எடுக்கும்போது தண்ணி வந்து நிறைய குடிக்க தோணுதுன்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப கரெக்டு. நமக்கு வந்து தண்ணி அதிகமாக குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கழிவுகள் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மாதிரி தண்ணி தாகம் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ குடிக்கணும்னு தோணுதோ அவ்வளோ குடிங்க. இதை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கேன் கேனாக அளந்து அளந்து தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஆல்கமி கொடுத்ததுக்கப்புறம் இந்தாங்க அப்படின்னு ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு நம்ம சும்மா இருந்துடுறது கிடையாது. அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு இடையில எந்த தொந்தரவு இருந்தாலும் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, கோல்டன் ஆல்கமி எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில ஒவ்வாமைகள் இல்லை சில தொந்தரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாள்பட்ட ஒரு மூலம் தொந்தரவு இருந்த ஒருத்தருக்கு கோல்டன் ஆல்கமி எடுக்கும்பொழுது சில எரிச்சலோடையோ இல்லை ரத்தம் வழிதலோடு சேர்ந்து மலம் போகிறது வந்து ஓரிரு நாட்கள் அவங்க பார்த்துட்டு பேனிக் ஆகுறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒரு கழிவு நீக்கம் மட்டுமே, பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து ஒரு துணை உணவு தான், அது துணை உணவு தானே தவிர அது மருந்து அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, இது போக நிறைய பச்சை மூலிகைகள் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து சமைக்காமல் உட்கொள்ளுறதுக்கு ஏதுவான ஒரு விஷயங்கள் தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். 5 வயதுலேருந்து இருக்கிற குழந்தைங்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து எடுக்கணும். எந்த இடையில வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம முதல் அந்த 48 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறது கண் கூட பார்க்க முடியும். டெய்லி அவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, வாய்ஸ் மெசேஜஸ் கொடுக்குறாங்க, டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க இது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு. இதில் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து இவங்களே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அது உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, இது எப்போ மனுஷன் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னா,
ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெரிய பெரிய விஷயங்கள் சரியாகும் பொழுது இதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி மனசு வந்து தானாக வந்துடும். நம்ம பெரிய அளவில் பணம் கொடுத்து வாங்கும்பொழுது யோசிப்போம், கண்டிப்பாக அடுத்தவங்களால் இதை வாங்க முடியுமா, இதை சொன்னால் அவங்களுக்கு யூஸாக இருக்குமான. பட் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது, ரெகுலராக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கும்போது ஈஸியாக எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வணக்கங்களையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து குட் அண்ட் லாங்குவேஜ் பற்றி நிறைய பேர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தகவல் கேட்ட வேணும் இல்லை யாருக்காவது இது எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எங்ககிட்ட பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ கோல்டன் ஆல்கமி பற்றி மேலும் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நம்ம வந்து சிவசங்கரி காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாகரில் வந்து நம்ம ஒரு பிளாக் வந்து எழுதியிருக்கிறோம், எக்ஸ்க்ளூசிவாக கோல்டன் ஆல்கமி நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த பிளாகையும் போய் படிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். கோல்டன் ரேஷியோ பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பட் எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம ரெடி பண்ணலை. அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து கோல்டன் ரேஷியோவில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் வச்சுட்டு நம்ம பேசலாம். எதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4-5 பேரோட லைவ் ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பேசணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது வித் ப்ரூஃபோட. அடுத்த ஒரு வீடியோவில் நான் அந்த ப்ரூஃபோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.